உலகின் எந்த ஒரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட சரித்திர சூழலில் தான் உருவாயிருக்குங்க. வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரித்திர சூழலில் உருவானவைகள். சரித்திர சூழல் கண்டறிதல் என்பது வேத பகுதியை அது உருவாக்கப்பட்ட காலத்தில் நின்று அதன் அர்த்தம் அறிந்து கொள்ளும் முயற்சிங்க. எழுதிய ஆசிரியர் அவர் வாழ்ந்த காலகட்டம், அவர் யாருக்கு அதை எழுதினாரு, அவங்களுடைய கலாச்சாரம், சமுதாய அந்தஸ்து, மத நம்பிக்கை, அரசியல் அமைப்பு, வணிகம், பழக்க வழக்கங்கள், உபயோகப் பொருட்கள் போன்ற அனைத்து சரித்திர கலாச்சார தகவல்களையும் சேகரித்து அதன் அடிப்படையில் வேத பகுதியை வியாக்கியானம் செய்வது தாங்க சரித்திர கலாச்சார சூழல் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வேத பகுதியும் எந்த சரித்திர சூழலில் எந்த கலாச்சாரத்தில் உருவானது என்று கண்டறிவது ஒரு வியாக்கியானிக்கு இடப்பட்ட மிகப்பெரிய சவாலுங்க. யோவான் 4 அதிகாரத்தில் இயேசு சமாரிய ஸ்திரியை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கிறத நாம் பார்க்க முடியும். இந்த சம்பவத்தை சாதாரண சுவிசேஷம் அறிவிக்கும் சம்பவமாக மட்டும் பார்க்க முடியாதுங்க. சமாரியர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சம்பவத்தை முழுசாக புரிஞ்சிக்க முடியுங்க. சமாரியர்கள் முழுமையான யூதர்கள் இல்லைங்க. அவர்கள் யூதர்கள் மற்றும் புறஜாதியின் கலப்பு. எனவே யூதர்கள் சமாரியர்களை எல்லா விதத்திலும் புறக்கணிச்சாங்க. அவங்கள சமுதாய அந்தஸ்தில் தாழ்வாக கருதுனாங்க. அதனால இந்த சமாரியர்களை தங்களுடைய எருசலேம் ஆலயத்துக்குள்ளே ஆராதனை செய்ய பூர்ணமாக அனுமதிக்கலை. அதனால சமாரியர்கள் தங்களுக்குன்னு கெர்சோம் மலையில் ஒரு ஆராதனை ஸ்தலத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது நிமித்தம் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்குமான இடைவெளி இன்னும் அதிகரிச்சுது. அவங்கள புறஜாதியாகவே கருதிய யூத சமுதாயம் அவங்கள முற்றிலும் நிராகரித்தாங்க. ஆனால் யூதனாய் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் நோக்கத்துடன் யூதர்களுக்கு மத்தியில் இருந்த இயேசு யூதர்களால் வெறுக்கப்பட்ட இந்த சமாரிய இனத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீயை சந்தித்து அவளுக்கும் அவளுடைய ஜனத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது அவருடைய அன்பின் மேன்மையை காட்டுதுங்க. இந்த சமாரிய ஸ்திரீயை சந்தித்து அவளுக்கு சுவிசேஷம் அறிவித்ததன் மூலமாக வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு சந்ததிக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாருங்க. இயேசு சமாரிய ஸ்திரீயை சந்திக்கும் வேத பகுதியை வியாக்கியானம் செய்கிற நாம சமாரியர்களின் இந்த சமுதாய ஸ்தானத்தை முறையாக அறிந்து கொண்டால் மட்டுமே இந்த சம்பவத்தின் மூலம் ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாருங்கிற விஷயத்தை முழுமையாக புரிஞ்சுக்க முடியுங்க. ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கும்போது நமக்கு இருக்கிற மிக முக்கியமான சோதனை என்னென்னா, நாம் வாழக்கூடிய நம்முடைய காலகட்டத்தின் நாகரிக மற்றும் கலாச்சார மனநிலை தாங்க. நாம் வாழ்கிறது 21ஆம் நூற்றாண்டு. வேதத்தின் சம்பவங்கள் நடந்து பல 100 வருடங்கள் கழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சம்பவத்தையும் முதல்ல நம்முடைய சூழ்நிலையில் நின்று தான் புரிஞ்சுக்குவோம். அது இயல்பு தாங்க. ஆனால் அது வியாக்கியானத்திற்கு உகந்த மனநிலை கிடையாதுங்க. காயின் தன் சகோதரியையே திருமணம் செய்திருக்கக்கூடும் என்பதையும், சாலமோன் 700 மனைவிகளையும் 300 வைப்பாட்டிகளையும் வைத்திருந்ததையும் நம்மால் உடனே ஏற்றுக்க முடியாதுங்க. இது ஒரு பெரிய பாவ செயலாக தான் நம்மளால் பார்க்க முடியும். காரணம், நாம் கலாச்சாரமும் நாகரிகமும் வளர்ச்சியுற்ற ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் இது ஒரு பெரிய பாவம் தாங்க. ஏன்னா நம்முடைய கலாச்சார நாகரிக வளர்ச்சியானது சகோதரியை திருமணம் செய்து கொள்வதையும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்கிறதையும் அங்கீகரிப்பது இல்லைங்க. அதனால் வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட இது போன்ற சம்பவங்களை நம்முடைய மனம் ஒழுக்க ரீதியாக சரின்னு ஏற்றுக்க மறுக்குதுங்க. ஆனால் சாலமோனின் மனைவிகளை தொகையிடும் வேத ஆசிரியர் சாலமோனின் பிழையை சுட்டி காண்பிப்பதற்காக அவைகளை பதிவு செய்யலைங்க. மாறாக சாலமோனின் செழிப்பையும் சுற்றியிருந்த அனைத்து தேசங்களிலும் ஓங்கியிருந்த அவனுடைய புகழையும் பின்வருகிற பாரம்பரியங்களுக்கு தெரிவிக்கவே அதை பதிவு செஞ்சு வச்சாருங்க. வேத ஆசிரியர் எந்த சிந்தையோடு எழுதி வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் வேத வியாக்கியானத்தோட பிரதான இலக்குங்க. ஆகையினால நம்முடைய நாகரீகம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தின் பார்வையில் நின்று வேதத்தை அணுகாம வேதத்தின் சம்பவங்கள் நடந்தேறிய சரித்திர காலகட்டத்தில் நின்று
அந்த காலகட்டத்தின் கலாச்சார அடிப்படையில் வேத ஆசிரியர் சொல்ல வர்றதை புரிஞ்சிக்கிறது தான் சரியான பாதைங்க. ஒரு வேத பகுதியை எடுத்து அதன் சரித்திர கலாச்சார சூழல் கண்டறிய முயலும் வேத வியாக்கியானி குறைந்தபட்சம் 4 கேள்விகளுக்கு முறையா பதில் சொல்லணுங்க. 1, இந்த வேத பகுதியை எழுதிய ஆசிரியர் யாரு? 2, அதை யாருக்கு எழுதியிருக்கிறாரு? 3, அதை எப்போ எழுதினாரு? 4, அதை எந்த நோக்கத்தோடு எழுதியிருக்கிறாரு? அந்த வேத பகுதி எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு பார்த்து அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற மற்ற தகவல்களை அடிப்படையாக வச்சு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்க. அப்போ தான் அந்த குறிப்பிட்ட வேத பகுதிக்கு ஆசிரியர் என்ன அர்த்தம் கொடுத்தாருன்னு கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த கேள்விகளுக்கு எந்த அளவிற்கு ஆழமாக தெளிவாக பதில் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வேத வியாக்கியானத்தின் தரம் துல்லியமாக இருக்குங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு பல்வேறு நிபுணர்களின் தரமான சரித்திர பின்னணிய கையேடுகளின் உதவியை நாடுறது ரொம்பவே அவசியங்க. அதிலும் குறிப்பாக வேதாகம விளக்க உரைகள், அகராதிகள், வேதாகம தேச வரைபடங்கள் மற்றும் அறிமுக கையேடுகள் போன்றவற்றை பயன்படுத்துவது வேத பகுதிகளின் சரித்திர கலாச்சார சூழலை கண்டறிவதற்கு நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க.